பரிசுத்தத்தை பத்தி ஒரு பாஸ்டர் பேசுறாரு, பாவம் பண்ணிடுறாரு. அடுத்த வாரம் வந்து பாவத்தை பத்தியே பேசுறாரு, திரும்ப ஏத்தான் பேசுறாரு. அப்படி எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க. நீ பாவத்தில் விழுந்த பிறகும் பரிசுத்தத்தை தான் பேச அழைக்கப்பட்டிருக்கிறாய். அப்படித்தான் மரணத்தை நாங்கள் பார்த்தாலும் நாங்கள் அழியாமையை மாத்திரமே பேசுவோம், அழியாமை பேசுவோம். சரி அன்புக்குரியவர்களே, சோ அந்த வசனம் சொல்லுது, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள். இந்த பிரசங்கம் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன சுவிசேஷம்? பிசாசு எப்படி ஜெயிக்கிறதுன்றதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கல. பிசாசின் ராஜ்யத்தில் நம்ம இல்லை, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். அதனாலதான் நீங்கள் பிசாசுகளை அதிகமாய் பார்ப்பதை விட தூதர்களை அதிகமாய் பார்க்க போகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறீர்கள். 1000 10000 தூதர்கள் இருக்கிற ஸ்தலத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறபடினால் இனி நீங்கள் பார்க்க போகிற ராஜ்யம், இனி நீங்கள் பார்க்க போகிற நபர்கள் வந்து பிசாசுகள் அல்ல, தூதர்கள். பிசாசுகளை நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னா உலகத்தின் மக்கள் இடத்தில் நீங்கள் பார்க்குறீர்கள். அதைத்தான் அவர் தோற்ற சொல்கிறாரு, நாம் எங்கே இருக்கிறோம்? தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். 1000 10000 தூதர்கள் இருக்கிற இடத்தில் வருகிறோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என்ன நடக்கணுமா? அதுக்கு அடுத்த வசனம் வாசிமா, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், சொஸ்தமாக்குங்கள். குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். எல்லாம் சொல்லுங்க, மரித்தோரை எழுப்புங்கள். Raise the dead. Raise the dead. எழுப்பிருப்பா, மரித்தோரை எழுப்பு. அப்பனா என்ன அர்த்தம்? மரணம் என்பது தேவனுக்கு சித்தமானது. கையை கட்டுங்க. வருது அவருக்கு, பேசுவேன் பேசுவேன். எது வரைக்கும் பேசணும்? நடக்கிற வரைக்கும் பேசணும். ஆமேன் ஆமேன். பரிசுத்தத்தை பற்றி ஒரு பாஸ்ட் பேசுகிறாரு, பாவம் பண்ணிடுறாரு. அடுத்த வாரம் வந்து பாவத்தை பற்றியே பேசுகிறாரு, திரும்ப ஏத்தான் பேசுகிறாரு. அப்படி எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க. நீ பாவத்தில் விழுந்த பிறகும் பரிசுத்தத்தை தான் பேச அழைக்கப்பட்டிருக்கிறாய். அப்படித்தான் மரணத்தை நாங்கள் பார்த்தாலும் நாங்கள் அழியாமையை மாத்திரமே பேசுவோம், அழியாமையை பேசுவோம். நான் பண கஷ்டத்தில் இருந்தப்போ முட்டாள்தனமாக என் குடும்பத்தில் இருக்கிற பணங்கள் வீணாக செலவழிக்கப்பட்டு வந்து வீணான ஒரு 0 degrees இருந்தப்போ நான் ஐஸ்வர்யத்தை பேச ஆரம்பித்தேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் ஐஸ்வர்யன் ஆகலை. ஆனால் நான் எதை பேசினேனோ அது என்னை சுற்றி சிருஷ்டிக்கப்பட ஆரம்பித்தது. அப்படித்தான் மரணம் இல்லாத வாழ்க்கை நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது அது உங்களை சுற்றி சிருஷ்டிக்கப்பட ஆரம்பிக்கும். கர்த்தர் சொல்றாரு, மரித்தோர எழுப்புங்க. அடுத்து பிசாசுகளை துரத்துங்கள். பிசாசுகளை, ஆமாம். இப்போ இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காத, எத்தனை நாளாக வந்திருக்கிறீங்க? நான் 15 நாளாக இருக்கேன். என்ன செய்யணும்? நீ இந்த புளிய மரத்தில் போய் நீ வந்து என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஒரு கயிறை கட்டி நீ தொங்கிடு, என்ன தனியாக இருக்கேன், துணைக்கு வான்னு. அதுக்கிட்ட போய் இன்டர்வியூ கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது பெரிய பெரிய ஊழியக்காரன் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு கிடையாது. பைபிள் சொல்லுது அவன் பொய்யனும், அவன்கிட்ட போய் என்ன படிச்சிருக்கேன்னா அவன் பொய் தான் சொல்லுவான். 10th கூட ஃபெயில் ஆகிட்டு சொல்லுவான், நான் PhD பண்ணியிருக்கிறேன். இவன் என்ன பண்ணுறான், இவன் வந்து இப்போ டெவில்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறான். வாட்ஸ் ஒரு நேம்ன்றான். அது ஒன்றே சொந்த பக்கத்து ஊரில் பக்கத்து தெருவில் தூக்கு போட்டு செத்த சரசு தான் நான் அப்படின்ட்டு. சரசு ஏன் இங்கே வந்து உரசுன்னு உரசிக்கிட்டு இருக்க நீ? கர்த்தர் சொன்னாரு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போன்றான். இவங்க பேசு பேசு அப்படின்றான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச பைபிளில் பவுல் பேசும்போதும் சரி இவங்க பேச பேசாமல் போறியா இல்லையா அப்படின்றாங்க. ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் பேச விட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு. திரும்ப நீ பேச விட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிற. பிசாசுகளை துரத்துங்கள். அடுத்து இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். என்ன சொல்ல வரேன், இந்த விஷயம் எல்லாம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தோடு கனெக்ட் ஆனது.